ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒய் டைப் ஸ்டெய்னரோட ஒர்க்கிங் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒய் டைப் ஸ்டெய்னரோட கட் செக்ஷன். ஓகேங்களா, இந்த ஒய் டைப் ஸ்டெய்னரில் நடுசில் மெஷ் இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட் இந்த ஒய் டைப் ஸ்டெய்னர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் இல்லைனா கேஸ் இந்த இது வந்து பைப்லைனில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஸ்டக்கப்போ சாரி ஏதாவது மெட்டல் பீஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அது வந்து இந்த மெஷ் வந்து கலெக்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா, இந்த இதில் இருக்க இந்த மெஷ் வந்து அதை கலெக்ட் பண்ணிக்கும். கலெக்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க ஸ்டீமோ இல்லை அந்த கேஸை வந்து அவுட்லெட் வெளியிட்டு எல்லாத்தையும் வெளில கொடுத்துட்ருக்கோம். இந்த ஸ்டெய்னர் யூஸ் பண்ணதுனால மெயின் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பைப்லைனில் வரக்கூடிய மெட்டல் இது கலெக்ட் பண்ணுறதுனால நம்மளோட சிஸ்டம் வந்து எப்போவுமே சேஃபாக இருக்கும். சேம் அட் அ டைமில் நமக்கு இதனால் வரக்கூடிய பிரேக் டவுன் வந்து எல்லாமே ரிடியூஸ் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்க நாளடைவில் என்ன பண்ணோம்னா, இதில் மெஷு இந்த மெஷுக்குள்ளே அதிகமாக மெட்டல் பீஸ் வந்து ஜாயின்ட் ஆகிட்டு இருக்கும்போது அந்த மெட்டல் பீஸ் எல்லாத்தையும் எப்படி வெளியெடுப்பாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பால் வால்வ் ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, அந்த பால் வால்வை ஓப்பன் பண்ணியும் இந்த உள்ளே இருக்க சின்ன சின்ன பர்ற எல்லாம் மெட்டல் பீஸ் வந்தால் வெளியெடுத்துடலாம். இல்லைனா இதில் இருக்க அந்த ஃபோர் போல்ட்ஸை ரிமூவ் பண்ணியும் ஃபோர் போல்ட்ஸை ரிமூவ் பண்ணி அப்படியும் நம்ம இந்த மெஷ்ஷை க்ளீன் பண்ணி போடலாம். ஓகேங்களா, மேக்ஸிமம் நம்ம பைப்லைனில் மெட்டல் பீஸ் பர் இது இதெல்லாம் எங்கேருந்து வரும்னா, ஸ்டெய்னரில் இந்த பர் இல்லை மெட்டல் பீஸ் இதெல்லாம் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மூணு மிஷினுக்கு நம்ம இப்போ கேஸோ இல்லை ஸ்டீமோ கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கன்னா, இப்போ அடிஷ்னலாக நம்ம ஒரு ரெண்டு மிஷினி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போ ரெண்டு மிஷினும் இது பண்ணும்போது அதுக்கும் நம்ம சேம் ஸ்டீம் கொடுக்குற மாதிரி வரும். ஓகேவா, அப்படி கொடுக்கும்போது அந்த பைப்லைனில் நம்ம எல்லாத்தையுமே வெல்டு அடிப்போம். ஓகேவா, வெல்டு அடிக்கும்போது நம்ம மிஷினரை வந்து ஹேண்டில் பண்ணும்போது உள்ளக்க மெட்டல் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ளஷ் அவுட் பண்ணி எடுப்போம். ஃப்ளஷ் அவுட் பண்ணாலும் உள்ள அடிஷனலாக ஏதாவது ஒன்று ரெண்டு இந்த இப்படிப்பட்ட ஏரியாவில் எதையாவது பர் இருக்கும், அந்த பர் வந்து நாளடைவில் போக போக அது ரிமூவ் ஆகி வரும். நம்ம அந்த பர்வை தான் இந்த அந்த பர்வை தான் இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் வந்து கலெக்ட் ஆகும். ஓகேங்களா, நம்ம ஸ்டெய்னர் வைக்கிறதுனால நம்மளோட சிஸ்டம் மொத்தமாக சேஃப் ஆகும். இதனால் நம்மளோட பிரேக் டவுன் இதை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இதோட இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோவும் இருக்குது, அதை பார்த்துடலாம். ஓகேங்களா, இன்னும் வரக்கூடிய அந்த பர் மெட்டல் கணக்காக வரும் பார்த்தீங்களா, அது வந்து இந்த ஸ்டெய்னரில் மொத்தமாக கலெக்ட் ஆகிடும். ஓகேவா, இந்த ஸ்டெய்னரில் மொத்தமாக கலெக்ட் ஆகிட்டு மிச்சம் இருக்க அந்த ஸ்டீம் வந்து அவுட்லெட் வழியோட வெளியில் போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.